Now we are moving to example 3.9. The sum of thrice the first number. We want to find out sum of thrice the first number. Let us take your first number as x, second number as y, third number as z. So first, thrice the first number, 3 times x, that is here, 3x. Sum means plus second number and twice the third number. Your second number is y plus twice the third number, 2 times third number is z, is 5. Okay, so sum of thrice the first number, second number, twice third number is 5. So you are getting the first equation, 3x plus y plus 2z equal to 5. So first we want to introduce, let the three numbers be x, y, z. So from the given data you are getting first equation. Okay, what is the first equation? Sum of thrice the first number, second number, twice third number is 5. Okay, now we are moving to equation number 2. So for that one, what is the statement given? If thrice the second number, thrice the second number means 3 times x, sorry, second number means y, 3 times y, that is subtracted from that value, that is called, you see here, 3 times y is subtracted means minus from sum of the first number and thrice the third. Sum of the first number means x, sum means plus, thrice the third number means 3z. That is 3 times second number, that is 3y, subtracted means minus from sum of the first number, sum of first number thrice third number, that is x plus 3z lirundhu minus 3y. இதனோட ஆன்சர் தான் உனக்கு 2. அதாவது 3 இன்ட்டு செகண்ட் நம்பர், அதையே சப்ராக் பண்ணணும். எதிலிருந்து? ஃபஸ்ட் நம்பரையும் 3 டைம்ஸ் தேர்ட் நம்பரையும் சம் பண்ணுற வேல்யூலேருந்து நம்ம சப்ராக் பண்ணணும். வர்ற ஆன்சர் என்னவாக இருக்குது? 2 இருக்கு. இதே மாதிரி, ஸோ இதையும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கல எப்படின்னா, எக்ஸ் ஃபஸ்ட்டு போடுறோம், அதுதான் நான் எழுதியிருப்பீங்க. எக்ஸு, அடுத்தது ஒய் டேர்ம், மைனஸ் 3y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 2, குவாலிட்டி இக்குவேஷன் நம்பர் 2. இதே மாதிரி தான் அடுத்து, அது பாருங்கள், ரொம்ப ஈஸி ஸ்டேட்மெண்ட். அதுவும் இஃப் த தேர்ட் நம்பர் இஸ் சப்ராக்டட், தேர்ட் நம்பர்னா என்ன? இசட். ஓகே, தேர்ட் நம்பர்னா என்ன? இசட். இசட்டை எதுலேருந்து சப்ராக் பண்ணுறோம் பாருங்கள், சம் ஆஃப் ட்வைஸ் த ஃபஸ்ட். ட்வைஸ் த ஃபஸ்ட்னு என்ன அர்த்தம்? இதுக்கு பேர் 2x. சம் என்ன அர்த்தம்? ப்ளஸ்ன்னு அர்த்தம். எது கூட ப்ளஸ் பண்ணுறோம்? த்ரைஸ் த செகண்ட். த்ரைஸ்னு என்ன அர்த்தம்? 3, செகண்ட்னா y. என்ன பண்ணியிருக்கிறோம்? தேர்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணுறோம். எதிலிருந்து? இந்த வேல்யூலிருந்து. என்னாகும்? 2x ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 1. இதுதான் உன்னோட தேர்ட் ஈக்குவேஷன். அப்போ வர்ற ஆன்சர் 1 எப்படி வந்துச்சுன்னா, த்ரைஸ் த செகண்ட் வி கெட் 1 கொடுத்துட்டாங்க. அதனால் என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம? ஃபைண்ட் த நம்பர்ஸ், வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஒய், இசட். ஸோ அழகாக ஈக்குவேஷன் 1 கிடச்சிருச்சு, ஈக்குவேஷன் 2 கிடச்சாச்சு, ஈக்குவேஷன் 3 கிடச்சாச்சு. இந்த 3 நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா நம்மளோட ப்ராப்ளம் ஓவர் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எடுத்துக்கிறேன். இப்போ அதில் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 3 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இதெல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான், ஆனால் ஈக்குவல் கோஎஃபிஷியன்ட்ஸாக இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்ம ஈக்குவேஷன் 1 3 மல்டிப்ளை பண்ணும்போது 3 × 3 9x ப்ளஸ் 3y ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 15. இப்போ ஈக்குவேஷன் 2 ஐம் ரைட்டிங் ஆஸ் இட் இஸ். எக்ஸ் மைனஸ் 3y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 2. இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு அர்த்தம், இப்போது ஒய் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட்ஸை நான் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கிறேன், ஆப்போசிட் சைன். அப்போ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிங்கன்னா போதும், இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். 9x ப்ளஸ் 1x 10x, 6z ப்ளஸ் 3z
9 is it 15 plus 2 17 quality equation number 4 aayiduchu ipo second equation yum third equation yum na consider panni idhila I eliminated y na kandippa அடுத்ததுலேயும் நான் ஒய்யை தான் எலிமினேட் பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் இக்குவேஷன்லேயும் பாருங்கள் மைனஸ் த்ரீ ஒய் இங்கே ப்ளஸ் த்ரீ ஒய். ஸோ எதையும் மல்டிப்ளை பண்ண வேண்டாம், ரைட் ஆஸ் இட் இஸ். அதுவும் ஆப்போசிட் சைனாக இருக்குது, ஜஸ்ட் ஆட் பண்ணிங்கனாவே போதும். ஆட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் என்ன ஆயிருந்தால் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இசட் மைனஸ் இசட். அப்போ த்ரீயில் ஒன் போயிடுச்சுன்னா த்ரீ இசட்டில் ஒன் இசட் போயிடுச்சுன்னா ப்ளஸ் டூ இசட் கிரேட்டர் நம்பர் சைன் ப்ளஸ் சப்ராக்ஷன் வந்து டூ இசட் ஆகும். 2 ப்ளஸ் ஒன் பிகம்ஸ் த்ரீ ஆயிரும். திஸ் இஸ் கால்ட் இக்குவேஷன் நம்பர் ஃபைவ் வந்தாச்சு. நம்ம என்ன பண்ணணும் இப்போது? இக்குவேஷன் ஃபோர்லேயும் சரி இக்குவேஷன் ஃபைவ்லேயும் சரி வேரியபிள்ஸ் என்ன இருக்குதுன்னா எக்ஸ் இருக்குது, இசட் இருக்குது. ஸோ எக்ஸும் இசட்டும் ரெண்டு வேரியபிள் ரெண்டு இக்குவேஷனில் இருந்துச்சுன்னா இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா அழகாக எக்ஸ் வேரியபிள் எக்ஸ் வேல்யூவும் இசட் வேல்யூவும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இப்போது, இக்குவேஷன் ஃபோரை த்ரீயால் நான் மல்டிப்ளை பண்ணேன்னா தேர்ட்டி எக்ஸ் வரும். ஏன்னா இந்த எக்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்டால் இதை மல்டிப்ளை பண்ணணும். அதுவே ஈக்குவேஷன் ஃபைவால் என்ன பண்ணணும், இந்த டென்னை மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதை பண்ணினீங்கன்னா தான் இங்கே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும்போது தேர்ட்டி ஆகும், இங்கே என்னாகும் இந்த டென்னால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தேர்ட்டி ஆகும். அதுக்காக ஸோ ஈக்குவேஷன் ஃபோர் இன்ட்டு த்ரீ பிகம்ஸ் தேர்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் இசட் ஈக்குவல் டு செவன்டீன் இன்ட்டு த்ரீ என்ன ஆயிருன்னா ஃபிஃப்டி ஒன் ஆயிரும். அதுவே ஈக்குவேஷன் ஃபைவை பாருங்கள், இதை ஃபுல்லாக டென்னால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 இன்ட்டு த்ரீ தேர்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு டென் டுவெண்ட்டி இசட் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு டென் தேர்ட்டி. இப்போது சேம் சைனாக இருக்குது, ஸோ சைனை மாற்றணும்னா வி வாண்ட் டு சப்ராக்ட். ஸோ ப்ளஸ் பிகம்ஸ் மைனஸ் 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 ஸோ தீஸ் டூ கெட் கேன்சல். ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் இசட் மைனஸ் டுவெண்ட்டி இசட் பிகம்ஸ் செவன் இசட். டுவெண்ட்டி செவனில் டுவெண்ட்டி போயிடுச்சுன்னா செவன், ஃபிஃப்டி ஒன் மைனஸ் தேர்ட்டி என்ன ஆயிருந்தா டுவெண்ட்டி ஒன். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் பை செவன், த ஆன்சர் இஸ் த்ரீ. சரியா? இப்போ இசட் வேல்யூ த்ரீ வந்தாச்சு. சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இசட் ஈக்குவல் டு த்ரீயை என்னென்ன இக்குவேஷன் ஃபோரில். இக்குவேஷன் ஃபோர் ஆல்ரெடி இருக்கு இல்லையா, டென் எக்ஸ் ப்ளஸ் நைன் இன்ட்டு இசட்டுக்கு பதில் த்ரீ ஈக்குவல் டு செவன்டீன். அப்போ டென் எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி செவன் ஈக்குவல் டு செவன்டீன். இந்த டுவெண்ட்டி செவன் இங்கே கொண்டு போகும்போது டென் எக்ஸ் ஈக்குவல் டு செவன்டீன் மைனஸ் டுவெண்ட்டி செவன். ஓகே, அப்போ என்னாயிரும் எக்ஸ், அப்போ இது வந்து மைனஸ் டென் ஆயிரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் டென் பை டென், த ஆன்சர் இஸ் மைனஸ் ஒன். சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அண்ட் இசட் ஈக்குவல் டு த்ரீ இன் இக்குவேஷன் நம்பர் ஒன். உனக்கு ஆல்ரெடி தெரியும் இக்குவேஷன் நம்பர் ஒன் வந்து த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூ இசட் ஈக்குவல் டு ஃபைவ். த்ரீ இன்ட்டு எக்ஸுக்கு பலா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூ இன்ட்டு இசட்டுக்கு பலா த்ரீ ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுது, மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ ஒய் ப்ளஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது த்ரீ ஆகும் ஈக்குவல் டு ஃபைவ். ஸோ ஒய் ஈக்குவல் டு ஃபைவ் மைனஸ் த்ரீ, த ஆன்சர் இஸ் டூ. ஸோ ஒய் வேல்யூ ஈக்குவல் டு டூ. ஸோ த சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், ஒய் ஈக்குவல் டு டூ, இசட் ஈக்குவல் டு த்ரீ. தட்ஸ் ஆல்.